ജനാധിപതി മൈത്രിപാല സിരിസേന കൊളംബിലുള്ള ഇലങ്കൈമന്ത്ര കല്ലൂരിയിൽ കടന്ന 12-ാം തീയതി മാലി ഇടംപെട്ട നികൾവൊന്നിൽ ആറ്റിയിരുന്ന ഉരയിൻപോതു കുറ്റപ്പുലനായ്വ് പിരിവു, പോലീസ് നിതിമോസടി വിസ്താരണ പിരിവു, ലഞ്ച ഊഴൽ ആണിക്കുളു ആകിയന അരസിയൽ നികഴ്ച്ചി നിരലുകൾക്ക് അമേസ് ഏർപ്പെടുവതാക ബഹിരംഗമാക കുറ്റം ചാട്ടിയിരുന്നார். இந்த நடவடிக்கை தொடர்ந்தால் குறித்த நிறுவனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்றும் ஜனாதிபதி எச்சரித்திருந்தார். அவன்கட் பாதுகாப்பு நிறுவனத்தினால் அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை கிடைக்காது செய்த குற்றத்திற்காக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சே மற்றும் முன்னாள் கடற்படை தளபதிகள் மூவரை நீதிமன்றத்தில் நிறுத்தியதை குறிப்பிட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இந்த கண்டனத்தையும் அதிருப்தியையும் வெளியிட்டிருந்தார். இதேவேளை நாட்டின் அரச தலைவரும் முப்படைகளின் கட்டளை தளபதியுமான தனக்கு அறிவிக்காமலேயே இந்த விசாரணை குழுக்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா கூறியிருந்தார். இந்த உரை தென்னிலங்கை அரசியல் களத்தில் பெரும் குழப்பத்தை தோற்றுவித்திருக்கும் நிலையிலேயே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளதுடன் சுயாதீன ஆணைக்குழுவான லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தமது விசாரணைகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லையென்றும் தனது கடிதத்தில் கோட்டிட்டு காட்டியுள்ளது.